அண்ணாவின் நடியொற்றி பொன்மண செம்மல் கண்ட பொற்கால ஆட்சி தந்த மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்விழா ஆண்டு இது. இந்த 50 ஆண்டு காலத்தில் 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆளும் வாய்ப்பை பெற்றிருக்கிறது கழகம். இந்த தொடர் வெற்றிகளுக்கு கழக அரசின் சாதனைகளே அடித்தளம். ஆசிய கண்டத்தில் ஆளுமை செலுத்தும் நம் பாரத தேசத்தில் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரி மாநிலமாகவும் வழிகாட்டும் மாநிலமாகவும் நம் தமிழகத்தை வார்த்தெடுத்த பெருமை அதிமுக என்னும் மாபெரும் கழகத்திற்கு உண்டு. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வறுமை ஒழிப்பில் தமிழகம் தேசிய அளவில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இதற்கு பல்வேறு வகையில் அடித்தளமிட்டது அதிமுக அரசுதான்.
வேலை வாய்ப்பில் 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்தவர் புரட்சி தலைவி. மூன்று பொருட்கள் தந்து இடஒதுக்கீடுகள் தந்து கல்வியை கடைக்கோடிக்கும் கொண்டு செலுத்தியுள்ளது அண்ணாவின் பெயர் தாங்கிய அதிமுக என்னும் மாபெரும் மக்கள் கழகம். மகளிர் மேம்பாட்டில் கழகம் கண்ட புரட்சி. 1970களுக்கு பிறகு இந்திய திருநாட்டில் பெண் சிசு
பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண் சாதனையாளர்களை ஊக்கப்படுத்துவதிலும் கூட தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக உயர்த்தியிருக்கிறது. மாநிலம் முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மகளிர் காவல் நிலையங்களை திறந்த அரசு அதிமுக அரசு. அவர்களிடம் பால் கொள்முதல் செய்து விநியோகித்து வருகிறது ஆவின் நிறுவனம். மேலும் ஆசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி தொடங்கி கால்நடை வளர்ப்பு வரை பக்கபலமாக நின்று அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட அதிமுக அரசு துணை நின்றிருக்கிறது. இப்படி கடைக்கோடி ஏழை எளிய மக்கள் முதல் தொழில் முனைவோர்கள் வரை அனைவருக்குமான அரசாக, மக்கள் கஷ்டங்களில் பங்கு பெறும் பெருந்தலைவர்களை கொண்ட அரசாக,
அமைதி, வளம், வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை மட்டுமே ஒரே குறிக்கோளாக கொண்ட இயக்கமாக மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தமிழகத்தின் வழிகாட்டி. 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம்தான் தமிழகத்தின் வழிகாட்டி.